மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னாவாம் மன்னருக்கு ஒளி. இதன் பொருள் என்னவென்றால், அரசருக்கு புகழ் நிலைபெறக் காரணம் செங்கோல் முறையாகும். அஃது இல்லையானால் அரசருக்கு புகழ் நிலைபெறாமல் போகும். இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவதுங்க, அன்டயரிங் பொலிட்டிக்கல் ஒர்க்னா என்ன அப்படின்னு ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு டைம் லைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு அந்தியூருக்கு கிளம்புறாரு. இந்த பால் விலை உயர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டுட்டு அந்தியூரில், அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வரும் அந்தியூரில் வந்து போராட்டம் நடத்துகிறார். அங்கேயே பார்த்தீங்கன்னா அது முடித்த உடனே வந்து அங்கே ஒரு ட்ரைபல் ஹேம்லெட்டில் போயிட்டு அங்கே மக்களோட உட்காந்து அந்த களி சாப்பிட்றாரு. அப்படியே அங்கேருந்து மயிலாடுதுறை சென்று அந்த மயிலாடுதுறையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்பார்வையிடுறாரு. அங்கே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாய நிலங்களில் அந்த சேத்துல கால் வச்சு, அந்த சேத்துல கால் வைக்கிறது ஏன் முக்கியம்னா, அவங்க சேத்துல கால் வச்சு தான் நம்ம சோத்தில் கையை வைக்க முடியும். ஸோ அதனால் அந்த சேத்துல காலை வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட எல்லாம் கலந்தாய்வு செய்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த, பாஜக தரப்புலேருந்து என்ன பண்ண முடியும், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் பேசி அங்கேருந்து கிளம்பி அப்படியே சென்னைக்கு வராவர். இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4 மணி நேரம் அந்த ட்ரெயின் ஜர்னி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் ஜர்னியில் திருச்சியிலேருந்து வரும்போதெல்லாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இளைஞர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, காசி தமிழ் சங்கமும் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து எல்லாருமே வந்து ரயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு அந்த டைமில் இந்த விஜய் இந்த கில்லி படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, 4 hours ஜெர்னி டைம் இருக்குல்ல, அதுங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு படிப்போங்கிற மாதிரி இவர் வந்து அந்த டைம்லேயும் யூஸ் பண்ணி இந்த மக்களை மீட் பண்ணுறது, ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும், அதெல்லாம் இல்லாமல் ஒரு விதமான ஒரு பிரேக்கும் எடுக்காமல் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. சென்னைக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரியா அவர்களோட வீட்டில், பிரியா இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட்பாலர் பிரியா, அவங்க வீட்டில் போய் அவங்கள சந்தித்து பாஜக என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட்டை முடித்து அங்கேருந்து காசிக்கு போகிறாரு. காசியிலிருந்து இந்த தமிழ்ச்சங்கமம் அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் இவங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி ஊட்டிக்கு வர்றாரு. ஊட்டிக்கு வந்து இந்த டேண்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேண்டிக்கு வேண்டி பேசுகிறார். ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராவது இந்த அளவுக்கு ஒரு டைட் ஷெடியூல், அதுவும் பதவியில் இல்லாத ஆட்கள் இந்த அளவுக்கு ஒரு டைட் ஷெடியூல் வச்சு எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் கூட போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் ரேட் அவர் வச்சிருக்காரு. இதை நான் டைம் அகைன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அரசியல் மாற்றம் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை, இந்த அளவுக்கு எஃபர்ட் போடக்கூடிய ஒரு நபர் இப்போ இங்கே இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இங்கே சொல்கிறார். அப்புறம் நம்ம அங்கிறது அப்படியே இந்த டேண்டி என்ன தான் இந்த டேண்டியில் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம். நிறைய இந்த தொழிலாளிகளை 1823 அந்த ஆண்டிலிருந்து வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கேருந்து போன மக்கள், இங்கேருந்து இலங்கைக்கு சென்று இலங்கையில் அங்கே வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் அங்கே குடும்பம் தாங்க முடியாமல் அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க. அப்போ அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துச்சு, நாங்கள் வந்து உங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமாக இப்போ சில நடவடிக்கை தமிழக அரசு எடுத்திருக்கு, அதை கண்டிக்கும் விதமாக தான் இந்த போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த பாஜக இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பேசும்போது சில வேடிக்கையான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்கிறார். அதை சொல்லும்போது இந்த உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்து வந்து அடிக்கிறாங்க, இன்னும் வெடிகுண்டு மட்டும் தான் போடலை, அந்த அளவுக்கு தாக்குதல் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் இதை சொல்லும்போது இன்னொரு பக்கம் இங்கே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் விதமாக காயத்ரி ரகுராமன் அவர்கள் போட்ட விஷயத்தை இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி ரகுராமன் அவர்கள் அவரோட அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில், இது தவறு, இது கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சியில் கோஷ்டி பூசல் இருக்கிறது வெளியே வருதுல, அந்த மாதிரி இந்த கட்சியிலையும் கோஷ்டி பூசல் இருக்கிறது வெளியே வருது அப்படின்னு. பட் பொதுவாக பாஜகவுக்கு இந்த நேரத்தில் எது நல்லதாக இருக்கும் அப்படின்னா, இந்த கோஷ்டி பூசல்லாம் பெரிய ஒரு பதவிக்கோ இப்போ அமைச்சர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது, அது உட்கட்சியில் எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய பூசல் தான், அது காங்கிரஸ் மாதிரியே அடிதடியெல்லாம் போகவே இல்லை, கருத்து பரிமாற்றம் தான், பாஜகவில் இருக்கிறனால தான் அதை ஓப்பனாக அவங்களால சொல்ல முடியுது, அடிதடியெல்லாம் இல்லாமல் ஓப்பனாக சொல்ல முடியுது அப்படிங்கிறது தான் இதில் பிகெஸ்ட் டேக்அவே, அது வந்து கொஞ்சம் நாளில் சரியாக்கப்படும் அப்படின்னு பாஜகக்காரங்க ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக பேசிக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே இந்த கோஷ்டி பூசலுக்கெல்லாம் காரணம், அதாவது திமுகக்குள்ள காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கோஷ்டி பூசலுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசூல் தாங்க, ஏன் இந்த டேண்டியில் இவங்க பெரிய ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க, அதாவது ஏன் வந்து திமுக காரங்க வந்து இப்போ நஷ்டத்தினால தான் நாங்கள் இதை மூட போகிறோம், நஷ்டத்தினால தான் வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு லேண்டாக கொடுக்குறோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த லேண்டை தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா,
டேஞ்சட் கோ எவ்வளோ நஷ்டத்தில் ஓடுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட இந்த மின்சாரம் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேஞ்சட் கோ பார்த்தீங்களா, அது எவ்வளோ லட்சம் கோடி நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதை ஏன் கொடுக்குறீங்க, அதில் தான் உங்களால் லஞ்சம் வசூல் பண்ண முடியும், இதில் லஞ்சம் வசூல் பண்ண முடியாது. மலை ஏறி போய் கமிஷன் வாங்கிட்டு வரதுக்குள்ளே மூச்சு வாங்குது. ஆகையினால தான் இந்த இடத்துலேருந்தே வாங்கிக்கலாம், பிளேன்ஸ்லேருந்து எல்லா மேட்டரையும் பிளெயினாக டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனுக்கு வேண்டி தான் இவங்க இதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண துடிக்கிறாங்க, அதை ப்ரைவேட்டைஸ் பண்ண துடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய லாஜிக் நாங்கள் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் அந்த கோஷ்டி பூசெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் இவங்கெல்லாம் சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் அவர் சொல்கிறார். எப்பவுமே அந்த காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டுச்சுன்னா காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு சட்டை விற்கிற அண்ணனும் வேட்டு விற்கிற அண்ணனும் கடை போட்டிருப்பாங்க. காங்கிரஸ் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை சட்டை எத்தனை வேட்டுக்கிளின்னு யாருக்கு தெரியாது. சமீபத்தில் பார்த்தோம், கட்டை உருட்டு கட்டை, நெக்ஸ்ட் வெடிகுண்டு கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே கடையை போட்டால் அதுலேயே கோடீஸ்வரன் ஆயிரும். இப்ப திமுகவிலே மிக விரைவிலே அது நடக்க போகிறது. காரணம், நிதி அமைச்சர் சொல்றாரு இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் சரியில்லைங்கிறார், அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் சரியா வேலை பார்க்கலைங்கிறார், ரேஷன் கடையில் வரக்கூடிய எந்த பொருளும் தரமா இல்லை அப்படின்னு யார் சொல்றாரு, நிதி அமைச்சர் சொல்றாரு. அதற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ரேஷன் கடைக்கு போறவங்களுக்கு தானே தெரியும், இவர் தான் மிட்டா மிராசா மூணு தலைமுறையா வீட்டிலேயே படுத்துங்கி வாழ்ந்துட்டு இருக்காரு, இவருக்கு எப்படி தெரியும். அப்புறம் நிதி அமைச்சர் சொல்றாரு, சாராய வருமானம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, அரசுக்கு வருமானத்தை காணாமேப்பான், யாராரோ சம்பாதிக்கிறீங்க, எனக்கு கஜானாக்கு பணம் வரலையே. அதனால் அடுத்த கேபினெட் மீட்டிங் தமிழகத்தில் அறிவாலயத்தில் தயாராருங்க. எப்படி முதலமைச்சர் இதற்கு முன்பு தன்னுடைய சட்டையை கிழித்து விட்டு வெளியே வந்தாரோ, இந்த முறை பல அமைச்சர்கள் தன்னுடைய சட்டையை வேட்டையை கிழித்துக் கொண்டு வெளியே வரப்போகின்றார். இந்த சட்டை கிழிச்சு ரோட்டுக்கு வருவாங்க அப்படின்லாம் சொல்லும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி பூசல் ரொம்ப மொத்தி போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு, இந்த கடலூர் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கீரப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு போஸ்டர் ஊட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன், கட்சியின் நட்பெயரை கெடுத்து வரும் ஊழல்வாதியே, ஆர்எஸ்எஸின் கைக்கூலியே வெளியேறு அப்படின்னு திரு கே எஸ் அழகிரி அவர்களை பார்த்து ஒரு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. இதுவும் வந்து அதிருப்தியின் வெளிப்பாடு தான், அவங்க தலைமையை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் போட்ட ஒரு போஸ்டர். ஸோ இந்த போஸ்டர் கலாச்சாரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நிலமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சரி, போஸ்டரை மட்டும் நீங்கள் எப்படி நீங்கள் நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு கே வி தங்கபாலு அவர்கள், அப்புறம் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், இது போன்ற மூத்த தலைவர்கள்லாம் யாரை மீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியோட புது பிரசிடென்ட் இருக்கார் பார்த்தீங்களா, மல்லிகார்ஜுன கர்கே, அவரை மீட் பண்ணிட்டு இந்த கே எஸ் அழகிரி அவர்கள் தான் இந்த ப்ராப்ளத்தை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாத காரணம் அப்படிங்கிற விஷயத்த சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகையினால கே எஸ் அழகிரி அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு உள்ளே ஒரு புரட்சிப்படை உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த அரசியல் நியூஸை வந்து நாம் புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே செல்வ பிறந்தொகை போன்ற நபர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த தலைமையா இருக்கக்கூடிய ஆள், அதாவது தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய நீங்க இந்த செல்லமா தட்டட்டா அப்படின்னு கண்ணத்தில் தட்டுற விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரு. செல்வ பெருந்தகை, அப்புறம் கே வி தங்கபாலு, இவி கே எஸ் இளங்கோவன் போற போக்க பாத்தீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் அழகிரி அவர்களோட பதவிக்கு வேட்டு வச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த டேண்டி விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அந்த மலைவாழ் மக்கள்லாம் வந்து அங்கிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வாழ்வாதாரம் இங்கே பாதிக்கப்படும். அங்க ஒரு நல்ல கனெக்ட் எஸ்டாப்லிஷ் பண்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். தமிழ் தமிழ் அப்படின்னு வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இலங்கைக்காரங்க, இலங்கை அரசு தமிழர்களுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணிச்சோ அந்த மாதிரி தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பாடு இருக்கு. இந்த இலங்கை அரசு போன்ற ஒரு மக்கள் விரோத அரசு இந்த ஸ்டாலின் அரசு அப்படிங்கிற விஷயத்த எஸ்டாப்லிஷ் பண்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். ரொம்பவே முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈழத்தமிழர்களோட அந்த உரிமைகளுக்கு வேண்டி போராடிய ஆட்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. ஸோ இலங்கை தமிழர் இங்க வந்து இப்ப தமிழர்கள் உங்க ஊர்ல வாழ்றவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க, என்ன விஷயங்கள் நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை அவர் எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம ஓபனா ஒரு சவாலஞ்சு விடுறாரு, நீ எதுவும் பண்ணலனா சொல்லு, அந்த விஷயத்தை எங்க கிட்ட கொடு, டேண்டி எங்க கொடு, நாங்க எடுத்து நடத்துறோம் அப்படின்னு மத்திய அரசே இதை எடுத்து நடத்தும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை அந்த ஸ்டேஜ்ல கொடுக்குறாரு. பிரஸ்காரங்கெல்லாம் இருக்கீங்க, நான் சொல்றேன், உங்களால் நடத்த முடியல எங்கள்கிட்ட கொடுங்க. 6 கோடி தானே, 6 கோடிங்கிறது எப்படி ஒரு குவான்டிஃபை பண்ணுறது மக்களுக்கு புரியும் விதமாக, ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் 1 கோடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்போது இந்த 6 கோடிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பாய் இந்த தம்பிக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 10 நிமிஷம் வேலை மருமகனுக்கு,
வெறும் ஒரு 1 ஹவர் வேலை நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்படினு சொல்லிட்டு அந்த தொகை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுக்கும் இந்த திமுகவினருக்கும் திமுக குடும்பத்திற்கும் ஒரு விஷயமே கிடையாது. அதற்கு வேண்டி கிட்டத்தட்ட 10,000 க்கு மேற்பட்ட ஆட்களோட வாழ்க்கையை நீங்க கொண்டு போய் இப்படி துளைக்கலாமா அப்படினு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சோ நாங்க இப்ப பிரைவேடைஸ் பண்ண மாட்டோம் அப்படினு கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இருக்கக்கூடிய நிலம் கிட்டத்தட்ட 5,000 ஏக்கரை கொண்டு போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட் கொடுத்தீங்கனா நிலம் இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும். அங்க வந்து தேயிலை தோட்டம் அப்ப டீ எங்க விளையும் அங்க இருக்கக்கூடிய அந்த சாயில் இல்ல அத கொண்டு போய் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படினா அதுக்கப்புறம் நட்டம் வரதான செய்யும். அப்புறம் எப்படி பிரைவேடைஸ் பண்ணாம இருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்காரு. சாரா அமைச்சருக்கு 1 மணி நேரம் வரும், மாப்பிளைக்கு 10 நிமிஷம் வருமானம், மாப்பிளைக்கு 10 நிமிஷம் ரெண்டு ஃபைல வாங்கி செக்ரட்டரிய கூப்பிட்டு கையெழுத்து போட்டோம்னா 10 நிமிஷம் வருமானம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு குடும்பங்களுக்கு அநீதியை இழைத்து 5,315 ஏக்கரையும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே நியாயமா சொல்லுங்க எப்படி டான்டியை நடத்துவோம். இன்னைக்கு அரசு சொல்லுது நாங்க டான்டியை விற்க போறது இல்லை. டான்டியினுடைய முக்கிய பொருளே அங்க இருக்கக்கூடிய டீ. டீ எப்படி வரும்? கோபாலபுரம் வீட்டுக்குள்ள டீ வருமா? அதற்கு மண் வேணும், தண்ணி வேணும், அதுக்கு உரம் போட்டீங்கன்னா டீ அங்க வரும். நிலத்தெல்லாம் கொடுத்து விட்டு டீ வராத பிறகு இந்த ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திர மாதிரி டீ வராத பிறகு ஐயோ இது மறுபடியும் நட்டமாக போய்விட்டது என்று இந்த டான்டிய ஒரு கோபாலபுரம் கம்பெனி கொடுக்கறதுக்காக நீங்க போட்ட அற்புதமான ஸ்கெட்ச், நல்ல ஸ்கெட்ச். முதல்ல லேண்ட கொடுத்துருங்க, இன்னும் அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்துங்கள், அதன் பின்பு கோபாலபுரத்தை சார்ந்த ஒரு தனியாருக்கு இந்த கம்பெனியை வித்தீங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்கெட்ச், இந்த ஸ்கெட்சுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, அது பெயர் தான் திராவிட மாடல் அரசு. அதற்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர் திராவிட மாடல் அரசு. இவ்வளவு நிலத்தை கொடுத்து அரசுக்கு வரப்போகிய வருமானம் என்பது 5 கோடி ரூபாய். நான் ஏற்கனவே சொன்னது போல அது சாராய அமைச்சருக்கு 1 மணி நேரம் நடக்கக்கூடிய வருமானம். சகோதர சகோதரிகளே, இதை மட்டும் நீங்க. ஆனா இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம முதலமைச்சர் எந்த விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வாக்கிங் போறாருங்க. வாக்கிங் போறல என்னங்க தப்பு இருக்கு? அவரும் திரு மா சுப்பிரமணியன் அவர்களும் வாக்கிங் போறாரு. ஊட்டி மாதிரி ஆயிடுச்சுல நம்ம ஊர் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காகவே வாக்கிங் போறாரு. அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கழக தலைவன் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ, அது எப்படி இருக்கு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்க, நல்லா இருக்கா அப்படின்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த முக்கியமான செய்தி தமிழகத்துக்கு ரொம்ப தேவை. அதாவது நான் ஒரு தேட்டரில் பொதுவாக ஒரு பாட்டு வரும்போது இல்லை வேற ஏதாவது கொஞ்சம் சனங்கள் இழந்து போகிறது அப்படின்னு ஒருத்தர் கூட நல்லா டேக்கிங் நல்லாயிருக்கும். ஆனால் போகிற போக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ சட்ட மாறன் அவர்கள் தன்னோட யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிட வேண்டிய அளவுக்கு ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவாரா அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாரும் ஏற்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ரிவ்யூவர்ஸ், அதாவது இந்த யூடியூப்பில் படத்தை பார்த்து ரிவ்யூ எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. ஆஹா, இப்படி போச்சுன்னா இருக்கிற எல்லா படத்தையும் அவரே ரிவ்யூ பண்ணிடுவார் போல இருக்கே, நாம் எதுவும் பண்ண வேண்டியது இருக்காதோ அப்படின்னு லைட்டாக ஒரு பயத்தில் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் கண்டிப்பாக அமைச்சர் ஆக்கியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி அவர்கள். அவரா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸ்டாலின் அவர்களோட தாய் மாமன், அவர் பேரும் தட்சிணாமூர்த்தி தானா? அவர் வந்து இந்த படத்தை போய் பார்த்துருக்காரு. திருவாரூரில் இருக்கக்கூடிய நபர் வந்து இந்த கழகத் தலைவன் படத்தை போய் பார்த்துருக்காரு. நானும் அவங்களும் பல தடவை படத்தை வந்து இந்த தியேட்டரில் பார்த்துருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன எண்ணம் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கூடிய சீக்கிரம் அவரை அமைச்சர் ஆக்கியிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. அதை சினிமா துறையை காப்பாற்றுறதுக்கு வேண்டி சொல்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை பார்த்த உடனே கண்டிப்பாக அமைச்சராக்கியிருக்கப்பா அப்படிங்கிற விஷயத்தை திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், உதயநிதி அவர்கள் எதில் பிஸியாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ப்ரோக்ராமில் அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா ஏதாவது ஒரு அரசியல் பணி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, அப்போ தான் நாளைக்கு அமைச்சர் ஆக முடியும். அப்போ ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம் அப்ரோச்சில் பிஜேபியிலையும் திமுகலையும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் திமுக அதிமுக மற்ற கட்சியிலேருந்து பிஜேபியை நோக்கி வந்து சேர்றாங்க. வீடு வீடாக அவங்க வந்து தேடி வந்து சேர்றாங்க. காரணம் என்னென்னா, தலைமை அந்த மாதிரி இருக்குது, ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அங்கே இருக்குது. ஆனால் வேற வழி இல்லாமல் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இப்போ இல்லம் தேடி போய் எங்கள் கட்சியில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேள்விக்குறி வருது. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ சிஎம் ஆர்க்கார் யார், இளைஞர் அணி தலைவராக
இருக்கிறதா இப்ப சிஎம்மா இருக்காரு அதனால தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்டைரக்டா அவர் என்ன சொல்ல வரேன்னா நாளைக்கு சிஎம்மும் இன்றைக்கு இளைஞர் அணி தலைவர் தான் இருப்பாரு அப்படிங்கறத அவர் சொல்ல வராரா அப்படின்னு தெரியல. இப்பதான் அவர் அமைச்சர் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் ஏம் பண்ணும்போது அவரோட ஏம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. அதாவது ஏம் ஃபார் த ஸ்கை யூ வில் ரீச் த ரூஃப் டாப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இவர் ஸ்கையை தாண்டி பல பிளானட்ஸை ஏம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி நான் பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருக்கேன் அப்படிங்கிற மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த யூடியூப்லேயும் இந்த ட்விட்டர் பக்கத்துலேயும் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒன்று வந்து இந்த படத்து ரிலீஸுக்கு போகிறது ஆடியோ ரிலீஸுக்கு போகிறது இல்லை படம் சம்மந்தமான விஷயங்களை பேச வேண்டியது அது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ தான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டதுனால இந்த இல்லம் தேடி உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் வேறு உண்மையாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா முழு அங்கீகாரம் நாங்கள் கொடுப்போம் இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு இவர் வந்து அந்த பொறுப்பை ஏற்றிருக்காரு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இவ்வளோ பொறுப்பில் இந்த எக்ஸ்ட்ரா பொறுப்பை வேறு ஏற்றிருக்காரு. எவ்வளோ பொறுப்பு தான் இவர் தாங்குவார் வேறு ஏதாவது பொறுப்பு இவர் எதிர்பார்க்குறாரா அதுக்கு வேண்டி தான் இப்படி பேசுகிறாரான்னு நீங்கள் நினைக்கலாம். அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. இன்று ஒரு நாள் இந்த இளைஞரணி சேர்க்கின்ற பணியில் ஈடுபடுகின்றேன். நீங்கள் தொடர்ந்து அத்தனை வேலையும் நீங்கள் இந்த இளைஞரணியில் சேர்க்கின்ற அந்த பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இளைஞரணியில் உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கும் முழு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற முழு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. இன்னும் பெருமையாக சொல்லுங்கள் நான் இளைஞரணி செயலராக வந்திருக்கிறேன். இந்த இளைஞரணியில செயலராக இருந்தவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்கு. அப்படியே பரபரப்பான இன்னொரு அரசியல் செய்தியும் வருது. அதாவது அந்த ரீஅலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அரசியலில், அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டில் பாமகவின் தலைமையில் ஆட்சி அமைப்போம். இல்லைங்க இல்லைங்க இன்னும் பதறாதீங்க. 2024 ஆண்டு அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு. ஸோ பாமக வந்து திமுக பக்கம் போகுதா அவங்க அலையன்ஸ் பக்கம் போகுதா அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்கே, விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிற சிக்கல் இருக்கே, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா செயல்படுவாங்க, இல்லை இவங்க தனிச்சு ஒரு அலையன்ஸ் போடுறாங்களா, அதாவது பிஎம்கே ஏஎம்கே மக்கள் நீதி மையம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் போடுறாங்களா, இவங்க டிஎம்டிகே கூட சேர்ந்து இவங்க ஒரு தனி அலையன்ஸ் இந்த மெகா கூட்டணி மாதிரி போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று போட்டு ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் தெரியல. பட் திமுக கூட கூட்டணி போடுறதுக்குண்டான சான்சஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. என்ன விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம். பாமக அவங்களுக்கு போகிறதுனால விசிகே லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவும் திமுக எடுக்கலாம். ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொலிட்டிக்கலி பல விஷயங்கள் பல நகர்வுகள் இந்த காலகட்டத்தில் எடுத்தால் தான் 2024 ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அங்கிருந்து அப்படியே நம்ம தேசிய நிகழ்வுகளை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆட்டோவில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார் குண்டு வெடிப்பு, அங்கே ஆட்டோவில் குண்டு வெடிச்சிருக்கு. அப்போ இது ஒரு ஆக்ட் ஆஃப் டெரர் தான், இது வந்து ஒரு தீவிரவாத செயல் தான் அப்படிங்கிற விஷயத்தை இமீடியட்டாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டிஜிபி ஆஃப் கர்நாடகா. இதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதாவது இன்காம்படென்சியாக எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு. ஆனால் இந்த டிஜிபி கர்நாடகா பாருங்கள் உடனுக்குடன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு. ஷாரிக் அப்படிங்கிற நபர் அந்த பேசஞ்சர் தான் இதில் உட்காந்துருந்தார். அவர் பேக்கில் என்ன எடுத்துகிட்டு போயிருந்தார் பார்த்தீங்கன்னா குக்கர், அப்புறமா இந்த வெடிப்பொருட்கள், அப்புறம் மிக்சரு, போல்ட்டு, நட்டு, மல்டிமீட்டரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனார். இதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரோவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை ரெடி பண்ணுறதுக்குண்டான ஒரு டூல்ஸ் தான் இதெல்லாம் அப்படிங்கிற விஷயத்த உடனுக்குடன் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ஐஏ இது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ஐஏ விசாரணை பண்ணுறதுல இவர் வந்து ஆல்ரெடி சிவமோகாவில் அதை சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து என்ஐஏ எவ்வளோ வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பசவராஜ் பொம்மாயி அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிஎம் ஆஃப் கர்நாடகா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரவாத தாக்குதல். இது மட்டும் இல்லாமல் இந்த நபர் வந்து கோவை போன்ற இடத்துலையும் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தார். ஸோ அதற்கும் இதற்கும் லிங்க் இருக்கா, அதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு லிங்க் இருக்கா, அதற்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் என்னெல்லாம் லிங்க்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது டெரர் அட்டாக் தான் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கேருந்து குஜராத்துக்கு போவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எலெக்ஷன்ஸ் இப்போ வரப்போகுது. அந்த டிசம்பர் 8 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேறு, 2 டிசம்பர் 2 டிசம்பர் 5 இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் திரு ராகுல் காந்தி அவர்கள் மேதா பாட்கர் அப்படிங்கிறவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், அவங்க கூட நடந்து போனாங்க. அப்போ அந்த விஷயத்தை கோட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராகுல் காந்தி இல்லைனா காங்கிரஸுக்கு ஓட்டு போட நீங்கள் யோசிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா மேதா பாட்கர் போன்ற ஆட்கள் கூட அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது குஜராத்தோட வளர்ச்சியை தடுத்தது இந்த மாதிரி ஆட்கள் தான். இப்போ இந்த வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிபேட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் வராங்க பார்த்தீங்களா. மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இந்தியா லெவலில் அவங்க அதை பேசுகிறாங்கன்னா அதற்கு காரணம் பாஜக தான். ஏன்னா வளர்ச்சியை தான் அங்கே அதை முன்னிறுத்தி தான் வந்து அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற
ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சு வளர்ச்சியை பற்றி நாங்கள் பேசி வச்சுருக்கோம், இது பாஜக கிடைச்ச வெற்றி. ஆனால் இந்த நபர் பாருங்கள், குஜராத்தின் வளர்ச்சியை தடுத்த நபர் கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு. இன்ஃபேக்ட் பூபேந்திர பட்டேல் கூட இதை பற்றி இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. ஸோ இதை ஒரு இஷ்யூவாக பாஜக கொண்டு வருது. அப்படியே அங்கேருந்து காங்கிரஸ் நடக்கூடிய இன்னொரு பிரச்சனையை பார்ப்போம். கேரளாவில் இந்த ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணார் பார்த்தீங்கன்னா சசி தரூர் அவர்கள். அவர் வந்து அடுத்தது கேரளாவோட சிஎம் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கார். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தரப்பு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியலாக இவர் மேலே ஒரு பேன் போட்டிருக்காங்க. இவரோட ஆக்டிவிட்டீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. சங் பரிவார் அண்ட் சேலஞ்சஸ் டு செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கோடு யூத் காங்கிரஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு, அதை கால் பேக் பண்ணிட்டாங்க. ஸோ வேணுன்ட்டே இது பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தரூர் அவர்களோட கேம்ப் சொல்லுது. காரணம் என்ன, அவங்கள வந்து அதாவது சசி தரூர் அவர்களை வந்து அடுத்த சிஎம் ஃபேஸ் ஆக வைக்க வேண்டும் காங்கிரஸ், இல்லைனா இந்த சிபிஐ. காங்கிரஸ் இல்லைனா கம்யூனிஸ்ட் தான் அங்கே வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த எலெக்ஷனில் இவரை முன்னிறுத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இவங்க எடுக்கிறாங்க. பட் அதை காங்கிரஸ் கமாண்டு இன்னும் ஏற்றுக்குமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. காரணம் என்ன, கர்கேக்கு அகேன்ஸ்டாக போட்டி போட்ட தரூர் அவர்கள். ஸோ அந்த ஃபஸ்ட் ஃபேமிலிக்கு இதில் பெருசாக விருப்பம் இல்லை அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்து சேருது. பதினெழுதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்கள் தமிழ் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி வெறும் மக்களின் உணர்ச்சியை தூண்டிவிட்டு எதுவும் பண்ணல அப்படின்னா, அதை நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது சோஷியல் மீடியா காலத்தில் ரொம்ப கஷ்டம். மக்கள் அதெல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வெறும் ஒரு நாலஞ்சு பேப்பரை வச்சுட்டு நாங்கள் சொல்கிறதான் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலங்கள்லாம் மலையேறி போச்சு. இப்போ மலைவாழ் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறீங்க, இல்லை அவங்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி செயல்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்க பாரதிய ஜனதா போன்ற ஒரு கட்சி இப்போ ஆக்டிவாகவும் இருக்குது, சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆட்களும் இருக்காங்க. காலம் மாறி போச்சு, ஆகையினால் உங்களோட செயல்பாடும் மாற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த்.